நான் இப்படிதான்மா கொஞ்சம் சந்தோஷம்னா அலட்டிக்கிற கேஸ். வாடாச்சேத்தா வாடாச்சேத்தா வாட. பாத்தியா நான் யாரும் தெரிஞ்ச நீ என் காலில் வந்து விடுவேன்னு சொன்ன பாத்தியா நான் ஜெயிச்சிட்டேன். என்னடா இப்படி ஒரு ஃபயர் பிராண்டா இருக்கா? சிங்கப்பூர்ல பிறந்து சிவகாஜி வெடியா இருக்கா? ரத்தத்துல ஜீன்ஸ் இருக்கும், சிவகாஜி கூட இருக்கும். நம்ம குடும்பத்துக்கு ஒரே பொண்ணு வந்துச்சுடா, மகாலட்சுமி பேட்ட இருக்கா? போய் நாடு விட்டு நாடு கொண்டு வந்து வச்சிருக்கா. இப்படிதான் சித்து மனுஷியா விட விட ஒரு தேஜஸ் இருக்கும். இருக்குடா சாரி பெரியம்மா, உங்களை என்ன நம்ம சொல்லிட்டேன்? நீ ஒண்ணுமே சொல்லலையம்மா, கழவன் சொன்ன சாரி நீங்க மட்டும் எப்படி சிவப்பா இருக்கீங்க? பப்ளி பாஸ் மீச வச்ச மாதிரி. எங்க அப்பா மட்டும் ஏன் கருப்பா இருக்காரு? நான் எங்க அம்மாவை கொண்டு இருக்கேன். என்ன, உங்க அம்மா கொண்டுட்டீங்களா? இதோ கொண்டு இருக்கேன். எங்க அம்மா மாதிரி சிகப்பு, உங்க அப்பா எங்க அப்பா மாதிரி கருப்பு. கருப்புனா கருப்பு பரங்காய்க்கு மீச வச்ச மாதிரி இருக்கான் பாரு. போங்க. அப்பா ஏன் இப்படி எனக்கு ஒரு பெரியப்பா இருக்கிறத சொல்லல? சொல்லலையா? சொல்லவே இல்லையா? இருட்டு பய சொல்லிருக்க மாட்டானே. ஊரை விட்டு ஓடி போன பயதானே. வித் ரோட்ல கப்பல்ல போனானோ இல்ல கள்ள தோணியில போனானோ சொல்லிருக்கானா? இல்ல பெரியப்பா, இதுக்கு பின்னால இவ்ளோ பெரிய கதை இருக்கா? கல்ல எல்லாத்தையும் மறைச்சிட்டாரு. நீங்க சொல்லுங்க பெரியப்பா. கேளுங்கண்ணா, நம்ம குடும்பம் இருக்க ஒரு பெரிய குடும்பம், அதுல இவன் தான் கடைசி பய. சார் இருக்கார படிப்புல ஜீரோ. அப்ப நான் வரேன். என்னன்னு வீட்டுக்கு வந்தா அப்பா தூண்ல கட்டி வச்சிருவாரு. உங்களை பாக்காமே இருந்துக்கலாம். அப்பா மக்கப்பா எங்க ஓடுறீங்க? நான் அண்ணனுக்கு பிரேக்ஃபாஸ்ட் ரெடி பண்றேன். அவர் சொல்றது எதையும் நம்பாத. போய் அத்தனையும் போய் பொய்யா பொய்யா அப்படியே முழு பூசிட்டு சோத்துல வரைக்கிறா பொய்யா திருட்டு. சரி பெரியப்பா, அப்புறம் தாத்தா தூண்ல கட்டி வச்சுட்டு என்ன பண்ணுவாரு? அவ்வளவுதான், பொண்ணு சாப்பிட்டு தான் சாத்துவாரு. என்னாச்சு, ஒரு தடவை இந்த ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல எல்லாத்துலயும் ஜீரோ 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 வாங்கிட்டு வந்துட்டோம். வாத்தியார் கையெழுத்து வாங்கிட்டு சொல்லிட்டாரு. இவனுக்கு அப்பா கிட்ட கேட்க பயம், இவனே அப்பா கையெழுத்து போட்டு டைட்டா கொடுத்தா வாத்தியார் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்பாட்ட சொன்னார் போட்டு சாப்பிட்டு 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 அன்னைக்கு வீட்டை விட்டு ஓடிட்டு பயதான். அப்புறம் எங்க இருக்காடு தெரியாது போயிட்டு. இவன் பொய்யுக்கிறான். பெரியப்பா.
பரண்டா அட பாவி என்ன பிரமாதமா ருசியா சமைக்கிறடி எல்லாம் அம்மா ட்ரெய்னிங்கா இருக்கும் பெரியப்பா ஏய் நான் ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல பிஏ எம்பிஏ எல்லாம் படிச்சு சம்பாதிச்சத விட ஃபர்ஸ்ட் ரவுண்ட் ஃபெயில் ஆகி வீட்டை விட்டு ஓடி வந்து நீ சம்பாதிச்சத பார்த்தா சந்தோஷமா இருக்க கொடாமையா இருக்கு எல்லாம் எங்க அப்பா சம்பாத்தியம் மட்டும் இல்ல பெரியப்பா எங்க அம்மா பிறந்த வீட்டு சொத்து பாதிக்கு மேல அதெல்லாம் விடுமா சகானான ஒரு தங்க விக்கிரகத்தை சம்பாதிச்சிருக்கானே அதுக்குதான் சொல்லணும் தங்கம்னா சாதாரண தங்கமா சிங்கப்பூர் சொக்க தங்கம் இல்லையா உங்களுக்கு சிவநேசன் ஞாபகம் இருக்குமா வீட்டுல சின்ன போட்டோ கூட கிடையாதுமா இருக்க அப்பா கையெழுத்த போடுதடி பண்ணி ஸ்கூல் ப்ராக்ரஸ் ரிப்போர்ட்ல கையெழுத்து போட்டானே அந்த ரெக்கார்டு தான் வீட்டுல இவன் ரெக்கார்டு என்னன்னு நீங்க திரும்ப திரும்ப அதே சொல்லிட்டு இருக்கீங்க அவ இப்பதான் என்ன அப்பானே கூப்பிட ஆரம்பிச்சிருக்கா இனிமே என்ன ஃபோர்ஜரின்னு கூப்பிடுவா இல்ல இல்ல 420 கூப்பிடுவேன் அது எப்படியாது ஸ்ரீலங்கால இருக்கிற பொண்ணுக்கு நம்ம ஊர் ஐபிசி எல்லாம் தெரிஞ்சிருக்கு அது கிரிமினாலஜி படிச்சிருக்கு சகல ஊர் பீனல் கோடும் தெரியும் அதுக்கு பெரியப்பா ரொம்ப தேங்க்ஸ் எனக்கு ஒரு பெரியப்பா கிடைச்சதுக்கு அப்புறம் எங்க அப்பாவோட ஃபோர்ஜரி மேட்டர் எல்லாம் தெரிஞ்சதுக்கு யோபா எனக்கு டைம் ஆயிடுச்சு பா புறப்படணும் ஏன் பெரியப்பா என்னன்னு இல்லமா இந்த கலதாரி ஹோட்டல்ல ஒரு இம்பார்ட்டன்ட் பிரஸ் மீட் இருக்கு பேங்க் ஓபன் பண்ணதுக்கு டின்னர் ஏற்பாடு எல்லாம் கவனிக்கணும் என்ன கவலை நாளைக்கு நைட் தானே ஃப்ளைட் காலையில எல்லாத்தையும் மூட்டை கட்டிட்டு ஹோட்டல் வெக்கேட் பண்ணி இங்க வந்து நேரா அடிச்சிட மாட்டேன் எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா ஹோட்டலுக்கு போன உடனே வீட்டுக்கு போன் பண்ணணும் மெட்ராஸுக்கு போன் பண்ணி 1 hour உங்களை பத்தி தான் பேச போறேன் அப்புறம் வந்த இடத்துல கஸ்டமரை பிடிக்கிறேன்னு நினைச்சுக்காத ஒரு சின்ன ரிக்வஸ்ட் எங்க பேங்கோட கொலம்போ பிரான்ச்ல ஒரு அக்கௌண்ட் ஒன்று ஓபன் பண்ணிக்கடா ஓபனிங் ஃபார்ம்ல பிரதர் சிவஞானம்னு போட்டுட எனக்கு சர்வீஸ்ல ஒரு கிரெடிட் கிடைக்கும் அக்கௌண்ட் தானே நிச்சயமா தேங்க்யூடா இவ்வளவு சாமானா இதெல்லாம் யார் பேக் பண்ணி எடுத்து போகுது என்னால முடியாது வா டோன்ட் வரி பெரியப்பா உங்க தம்பி பேக்கிங்ல பெரிய எக்ஸ்பர்ட் பாத்தீங்களா ஒண்ணு கவலைப்படாதீங்க 10 நிமிஷத்துல பேக் பண்ணி காட்டுறேன் அதுவும் சங்கரிக்கு பிடிச்ச மாதிரி சாரியா வாங்கி தள்ளிருக்கீங்க ரெண்டு நாள் தங்கிட்டு போலாமே பெரியப்பா இல்லடா செல்லம் நான் ரிப்போர்ட்லாம் சப்மிட் பண்ணனுமா என்னடா சிவஞானம் ஏன்டா அப்படி அடம் பிடிக்கிற சொன்னா கேளுடா சகனா அம்மா சொல்றல சொன்னா கேக்கணும் ரெண்டு நாள் தங்கிட்டு போடா வந்த உடனே இவளை பார்த்துட்டு நம்ம அம்மான்னு சொன்னேன்ல அதான் பொண்ணுக்கு 3 ஆம்பளை பிள்ளைய பெத்தேன் ஒண்ணு கூட என் கூட இல்லடா காலம் சுத்தி சுத்தி சகானம் வரும்போது மனசு கலங்குதுடா சிவனேசா உனக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சிருக்கடா பாக்குறதுக்கு சந்தோஷமா இருக்கு ஐயோ என்னமா அது இன்னும் பொட்டியெல்லாம் திறக்கிற ஆமா பெரியப்பா ஹவுஸ் ஆஃப் ஃபேஷன்ஸ்ல இருந்து ஒரு டசன் மாடர்ன் Dress வாங்கி வச்சிருக்கேன் சக்திக்கு சக்தி இதெல்லாம் போட்டுக்க மாட்டமா நான் சொன்னேன்னு சொல்லுங்க போட்டுப்பா ஓ புட்டி புட்டியா கொண்டு போய் இறங்கினா ஸ்மக்லர் நினைச்சுக்குவானுங்க ஆமா பெரியப்பா ஸ்மக்லர் தான் பெரியப்பா எங்க பாசத்தெல்லாம் கூட கூட கொள்ளடிச்சிட்டு போறீங்களே மூச்சுக்கு 300 தர பெரியப்பா பெரியப்பான்னு சொல்ற பாருங்க அண்ணே ஆமா நான் சந்திச்ச முதல் உறவு பெரியப்பா அதனால தான் மூச்சுக்கு 300 தடவை பெரியப்பா பெரியப்பான்னு சொல்றேன் பெரியப்பா நீங்க இந்த கொலம்போ பிரான்ச்சுக்கே வந்துடுங்களே இந்த ஓடுகாலியோட தங்கி தங்கி ஒரே போர் நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்து சிலோன் சுத்தலாம் மணி 8:30 அப்ப சென்னையில 8 எல்லாரும் ஆவலா வெயிட் பண்ணிட்டு வாங்க போன் பண்ணலாமா பாக்குறது இனிமேதான் நம்ம அடிக்கடி சந்திக்க போறோமே
என்ன இது நடு நடுல சானாக்கா சானாக்கான் பெரியமா சொல்றாங்க அது தன்னை சின்னவளா காட்டிக்கிறதுக்காக உன்ன அக்கா அக்கா கூப்பிடுறா போல இருக்கு அப்பாப்பா இங்க வாங்க உங்க அண்ணி லைன்ல இருக்காங்க பேசுங்கப்பா பேசுங்க என்னடா வந்து பேசுறா பேசுங்கப்பா பேசுறா என்ன பேச்ச காணோம் வணக்கம் எப்படி இருக்கீங்க நல்லா இருக்கீங்களா ஐயோ என்னது பாவம் சானாக்காக்கு ஆம்பள குரல் அது சிடுநேசனா இருக்குடி குடு பேசுறா என்னடா வெக்கா அண்ணி தானடா என்னன்னு பேசுறது நான் மழை கிட உண்டான் கேள இல்லம்பா வெயில் எப்படி இருக்குன்னு கேள வேண்டாம் இது பேச்சு தானே அப்பாக்கு வெக்கத்த பாருங்க இருக்காத பின்ன போடா கில்டி கான்ஷியஸ் பேச பேசுங்கப்பா ரொம்ப சந்தோஷம் உங்க குரல கேட்டதுக்கு ராஸ்கல் சிவனே சார் இவ்வளவு வருஷத்துக்கு அப்புறம் உனக்கு இப்பதான் எங்க நினைப்பு வந்துச்சா படவா இவ்வளவு பக்கத்துல இருந்துகிட்டு ஓடு காலி பையல அண்ணே திட்டுறாரு பொம்பளை குரல்ல சிரிக்கிறான் கிண்டலா படவா ராஸ்கல் ஐயோ அது சகானாவா இருக்கும் ஓ செல்லா எப்படி இருக்க கண்ணா உன்னை பாக்கணும் போல இருக்கடா ராஜா முந்தா நாள் தான் பார்த்தோம் அதுக்குள்ளயும் பாக்கணும் போல இருக்க உங்களுக்கு உன் புருஷன் பேசலாம் ராஸ்கல் ரொம்ப முக்கியம் என்னடா கெக்க கெக்க உன் குரல தான் நீ பிறந்ததுல நான் கேட்டுக்கிட்டு இருக்கேன் டேய் போன குழந்தை சகனா கிட்ட குடுறா உங்ககிட்ட பேசுறமா உங்க சிவசு பெரியப்பா சொல்லுங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்கு தெரியுமா எனக்கு பேச்சே வர மாட்டேங்குது என்ன பெரியப்பா சிவசு பெரியப்பாக்கு பொம்பளை குரலா அலைச்சல் பாவம் தொண்டை கட்டி இருக்கும் இல்லையா இப்ப எங்கிட்ட பேசினாரு சரியா வந்துச்சா கொண்டா போய் என்ன சகானா பேசவே மாட்டீங்களே ஆமா பொம்பளை குரலா இருக்க ஐயோ என் பொண்ணா நீ சக்கரி அறிவே இல்லையா உனக்கு ஒவ்வொருத்தர பேச கூடாதா ஒரே குழப்ப பண்ணிக்கிட்டே டேய் அறிவு கெட்டவனே அதையத்தான் நானும் சொல்லிக்கிட்டு இருக்கேன் ஒவ்வொருத்தர பேச கூடாதா ஓடி ஓடி வெளியறான் பாரு அந்த ராஸ்கல் சிவனேசன் முதல்ல அந்த பையல போன் குறை சொல்லு பாவன விட்டுடுங்க பாருங்க நடுங்கறான் நீ என்னடா வக்காலத்த அவனுக்கு திருட்டு பைய ராஸ்கல் நீ சும்மாரு ஏண்டா இங்க இருக்கிற ஸ்ரீலங்கால எடுத்துக்கிட்டு கொஞ்சமாவது பாஸ் இருந்திருந்தா இத்தனை வருஷம் கம் இருந்திருப்பானா போற வர இடத்துல எல்லாம் நான் எங்கேயாவது கண்ணுல தட்டுப்பட மாட்டானன்னு ஏக்கத்தோட பைத்திய மாதிரி சுத்திக்கிட்டு இருந்திருக்கேன் எவ்வளவு வருஷமாச்சு அண்ணன் அற்புதமான ராகம் தெரியுமா அது நீ அந்த ராகம் மாதிரி இருப்பியாமே தம்பி சிவஞான போன்ல ராத்திரி பூரா சொல்லிக்கிட்டு இருந்தான் ஏமா சிவஞானத்தை வாங்க வாங்கன்னு வாங்கினியா ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு என்னால அவனை திட்ட முடியாதுமா அவன் பக்கத்துல பொண்டாட்டி நின்றுட்டு இருப்பா மூஞ்சி உம்முன்னு வச்சுக்குவான் வேற ஒரு பக்கம் போய் முணுமுணுப்பான் நீ கொஞ்சம் சும்மா இருக்கியா முடிச்சிடுறேன் ஏமா போனை இப்ப என் பொண்ணு சக்தி கிட்ட குடுக்கறேன் கொஞ்சம் பேசு இந்த சக்தி சக்தி சஹனாக்கா சஹனாக்கா உன்னை பத்தி சித்தப்பா ரொம்ப சொன்னாரு ராத்திரி சித்தப்பாவா எங்க அப்பா பேசினாரா இல்ல சிவஞானம் சித்தப்பாவை சொல்றேன் உனக்கு அவர் பெரியப்பா எனக்கு சித்தப்பா இல்லையா சரி சரி நீ நீ எப்படிக்கா இருப்ப ரொம்ப அழகா இருப்பியாமே ஓ இருப்பேன் 6.5 அடி உயரம் வெயிட் 1.5 குவிண்டால் கரு கரு நல்லா இருப்ப ஸ்ரீலங்கா பனமர மாதிரி போய் போய் சக்தி என்ன எப்படி இருப்பேன்னு கேக்குறா சக்தி அக்கா போய் சொல்றா நல்ல குட்டி தேவையாட்ட இருக்கா சக்தி நீ திருக்குறள் எல்லாம் இசையமைச்சு பாடுவியாமே எனக்காக உன்ன பாடி காட்டேன் அக்கா குரல் பாட சொல்றா பாடி காட்டுமா இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்து விடல் இன்னா செய்தாரை ஒருத்தல் அவர் நாண நன்னயம் செய்துவிடல்
ஐயோ என்ன ஸ்வீட் வாய்ஸ் சஹனா ஒரு எட்டு வந்துட்டு போங்களே பார்க்கணும் போல இருக்கு ஆமாக்கா ப்ளீஸ் கா ஓ நிச்சயமா வரேன் அப்பாவை எப்படியாவது சமாதானப்படுத்தி அழைச்சிட்டு வரேன் இப்பதானே உங்களோட எழுப்பு எனக்கு புரியுது இவ்வளவு நாளா சொந்தங்களை நான் தள்ளி வச்சது இல்லாம சகனாவுக்கு இல்லாம பண்ணிட்டேன் சரி பெரிய பாட்டு கொடு டவுட் வேண்டாம் நான் தான் சங்கரி பேசுறேன் எப்ப கிளம்பி வரீங்க இன்னைக்கு நைட் ஃபிளைட்ல வரேன் ஏர்போர்ட்டுக்கு வண்டி அனுப்பிச்சிடு ஒரே ஒரு காரியம் தான் பாக்கி உனக்கு 5 கிலோ மாசி வாங்கணும் अम्मा मोशम சரியா சாப்பிட மாட்டேங்கறாங்க வாய் விட்டு அழ மாட்டேங்கறாங்க அப்பப்போ செரட்டிவ் இன்ஜெக்ஷன் போட்டு தூங்க வைக்க வேண்டியிருக்கு கண் கண்ணாத அப்பா கொஞ்சம் கொஞ்சமா கரைஞ்சு போயிட்டு இருக்கற அம்மா பாண்டியா என்ன சுத்தி இருந்த மூணு பேர்ல ராசி இறந்து போயிட்டா அப்பா காணாம போயிட்டாரு அம்மா என்ன விட்டு கொஞ்சம் கொஞ்சமா போயிட்டு இருக்காங்க நான் இந்த வீட்ல யாருமே இல்லாத அநாதியா நிப்பேன்னு பயமா இருக்கு பாண்டியா இல்ல சூர்யா இப்பதான் நீ தைரியமா இருக்கணும் ஒரு ரெண்டு மூணு நாள் யார்ட்டயும் சொல்லாம கொள்ளாம வெளியூர் போறது சில பேருக்கு சகஜம் தானே இதுவரைக்கும் எங்க போனாலும் என்ன கூடியே கூட்டிட்டு போனவரு இந்த வாட்டி மத்தறையே சொல்லாமங்கலாம் போயிட்டாரு. உன்ன மாதிரி ஒரு மனசுலயும் வேதனை சோகம் இருக்காத பின்ன மக செத்து போயிட்டா. மக செத்து போயிட்டான்னு பொண்டாட்டி ஒத்துக்க மாட்டேங்கறா. ஆ வேதனை. மனசுல ராகத்தை மட்டும் சுமந்துட்டு இருந்தாரு. இப்ப ரணங்களை சுமக்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த பொண்ணு ஆறனனா தனிமை தான் ஒரே மரந்து நினைச்சிருப்பாரு அதா யாட்டி சொல்லாம கொள்ளாம அந்த மரந்த தேடி தனிமை தேடி போயிட்டாரு அம்மா கிட்ட கூட சொல்லிக்காம போயிருக்கார்னா எங்க போயிருப்பாரு நீ கொஞ்சம் இரு தெற சூர்யா கரெக்ட் நான் நினைச்சது கரெக்ட் அப்பாவோட பாஸ்போர்ட் இங்க இல்ல சோ சிந்து அம்மாவை பார்க்கிறதுக்காக கொழும்பு போய் இருக்கார் எதுக்கு சிரிக்கிற உனக்கு இன்னைக்கு தோணுது எனக்கு மூணு நாள் முன்னாடியே தோணுச்சு சிந்து அம்மாக்கு ஃபோன் பண்ணி கேட்டேன் உங்க அப்பா வந்திருக்காரான்னு அவரும் தேடி வர மாட்டார்
நான் அவரை தேடி போக மாட்டேன். எங்க நிஜ வாழ்க்கை முடிஞ்சு போச்சு, இனிமே மீதி வாழ்க்கை நினைவில் தான் அடிச்சு சொல்லிட்டாங்க. ஜேகேபி சார் வந்தா எனக்கு போன் பண்ணுங்கன்னு சொன்னாங்க, ஆனா மூணு நாள்ல நாலு வாட்டி போன் பண்ணிட்டாங்க. சோ உங்க அப்பா அங்க நிச்சயமா போல. பாண்டியா எனக்கு பயமா இருக்கு. பாண்டியா என்ன, உங்க அப்பா தற்கொலை பண்ணிக்கிட்டாருனா? உங்க அப்பா கோயில் இல்ல தைரிய சாரி, நிச்சயமா தற்கொலை பண்ணிட்டு இருக்க மாட்டார். தெரியுமா இருக்கு. இது ஜேகேபி சாரோட சட்ட உத்ராட்ச மலையா பாருங்க. வைத்தீஸ்வரன் கோயில் குளத்து படிக்கரையில இது கிடைச்சுதான். அந்த படிக்கட்டுல ஜேகேபி சார் உட்கார்ந்து சில பேர் பார்த்திருக்காங்க, ஆனா அதுக்கப்புறம் இது மட்டும் தான் கிடைச்சிருக்கு. ஓகே சார், அப்ப நான் கிளம்புறேன். மனசுக்கு ஆறுதலா அமைதியை தேடி எங்கேயாவது போயிருப்பாரு. நீ வேணும்னா பாரு, இன்னைக்கு சாயந்தரமே பைரவியின் கூட்டிட்டு நம்ம வீட்டுக்குள்ள வருவ. பெரியப்பா, ஆரம்ப காலத்துல புள்ளிக்காக ஏங்கின, அந்திம காலத்துல புருஷனுக்காக ஏங்கி செத்துருவேனா? அம்மா கவலைப்படாதம்மா, நேத்திக்கு கமிஷனரோட பேசினேன். உங்க அப்பா தமிழ்நாட்டுல எங்க இருந்தாலும் மூணு நாள்ல ஐடென்டிஃபை பண்ணிடுறேன், இந்தியாவுல எங்க இருந்தாலும் ஒன் வீக்ல ஐடென்டிஃபை பண்ணிடுறேன்னு சொன்னாரு. அப்படின்னா அவர் எங்க இருக்காருன்னு தெரியறதுக்கே ஒரு வாரம் ஆகுமா? இப்ப தானமா காலம் போறவமானு பயந்தீங்க, அத ஒரு வாரம்னு போலீஸ் கமிஷனர் குறைச்சிருக்காரு. ஒரு வாரத்துல அப்பா வந்துருவாருமா? என்னதான் நம்பிக்கையா சொன்னாலும் எனக்கு இருக்கிற பயம் உனக்கும் இருக்குன்னு தெரியும். அப்படி எல்லாம் ஒண்ணு இல்லம்மா. பெரியப்பா, முன்னெல்லாம் சூர்யாவை பாக்கலன்னா என் மனசு மகனே மகனேன்னு ஏங்கும், இப்பெல்லாம் அவனை பார்த்தா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. நான் கொஞ்சம் அழுதா போதும், மாத்திரையும் தண்ணி எடுத்துட்டு வந்து கொடுத்துடுறா. அந்த மாத்திரையை போட்டா எனக்கு மயக்கமா இருக்கு, ஒரு மாதிரி தலை சுத்துது, காலையில எந்திரிச்சா கை காலெல்லாம் விட விடுக்குது. சூர்யா, மையா பத்தின ஒரு செய்தி என்ன? கடலூர்லயும் காரைக்குடியிலயும் பார்த்துதான் சொல்லுவாங்க, அவ்வளவுதானே? இல்லம்மா, மதுரையில பார்த்ததா என் மாமா போன் பண்ணாரு. மாமன் பொண்ணு கூட ஐயாட்ட இருந்து இந்த ஆட்டோகிராஃப் வாங்கிச்சான். பாண்டியா, அவர் எங்கேயோ பத்திரமா இருக்காருன்னு தெரியுதுல்ல, அதுவே போதும். சூர்யா, நீ கமிஷனருக்கு போன் பண்ணி சொல்லு, உங்க அப்பா மதுரையில தான் இருக்காருன்னு. அங்க இருக்காரு இங்க இருக்காருன்னு என்கிட்ட சொல்லாதீங்க, அவர் வரப்ப வரட்டும். அம்மா, உன் மன கஷ்டம் எனக்கு புரியுது, பதட்டப்படாத. நான் சொன்னா நீ கோவப்படுவ, ஆனா நான் சொல்லாம இருக்கவும் முடியாது. நான் உன் புள்ள, நீ மருந்து சாப்பிட்டியா? மருந்து கிருந்து சொன்னேன், நான் ராட்சசியா மாறிடுவேன், எனக்கு ஒரு மருந்து வேண்டாம். நான் மருந்து மாத்திரம் சாப்பிடாம சாவ கடந்ததா கண்டிப்பா அவர் என்ன பார்க்க வருவாரு. என்னடி, உங்க அப்பா காணாம போய் இன்னியோட அஞ்சு நாள் ஆகுது, உன் மேல எவ்வளவு உயிர் வச்சிருந்தாரு, நீ துடுதுடிச்சு போயிருக்க வேண்டாமா? சில பேர் காட்டிப்பாங்க, சில பேர் காட்டிக்க மாட்டாங்க. என்ன பேச்சு பேசுற நீ? உன் மாமனார் உன் வீட்டுக்காரிட்ட சொல்லி அவர் தேட சொல்லிருக்க வேண்டாமா? பாருங்க, என்ன நீங்க ராசின்னு கூப்பிடுங்க, நான் உங்களை அம்மான்னு கூப்பிடுறேன். திருப்பி திருப்பி உன் புருஷன் உன் மாமனார் எல்லாம் சொல்லிட்டு இருக்காதீங்க. என்ன என்ன எடுத்து தெரிஞ்சு பேசுற? உங்க அப்பா உனக்கு செல்லம் கொடுத்து உன்னை கெடுத்து குடிச்சு அடக்கி வச்சிருக்காரு. ராசி, நீ ஒரு குழந்தையோட நிறுத்திக்காதம்மா. நீ மறுபடியும் உண்டானா, உங்க அப்பா எங்க இருந்தாலும் உன்னை பார்க்க ஓடி வந்துருவாரு. உனக்கு ஒண்ணுனாலும் எனக்கு ஒண்ணுனாலும் உங்க அப்பா தாங்க மாட்டாருமா. வாயை மூடுங்க, எனக்கு கல்யாணம் ஆகல,
எனக்கு புருஷன் கிடையாது, குழந்தை கிடையாது, யாருமே கிடையாது. எது நீ திமிரா பேசுற? இன்னொரு வார்த்தை பேசுறீனா உன் அடிச்சு கொலை பண்ணிடுவேன். உன் அடிச்சு கொலை பண்ணிடுவேன். ஏய் இன்னும் நிக்கிற, வெளியில போ. போடு சொல்றல. அம்மா அம்மா தாத்தா மாத்திரை கொடுக்கலாமா? சூர்யா அந்த சனியம் பிடிச்ச மாத்திரைய எனக்கு தருவியா? தலையெல்லாம் வலிக்குது, தலை சுத்துது, முடியல. நல்லா ரெஸ்ட் எடுமா?